ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸு கல்யாண பொண்ணோட ரிசப்ஷனுக்காக ரெடி பண்ணது. அவங்க கட் ஒர்க் டிசைன் பேக்கில் வேணும்னு கேட்டாங்க, அதனால் கட் ஒர்க் டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பார்டரில் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, ஒரு லைன் கோல்டு ஸ்டோன் லேஸு, மறுபடியும் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து அந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்ன நெக்லைன் பார்டர் கொண்டு வந்தனோ சேம் நெக்லைன் பார்டரு அந்த ஒரு 10 இன்ச்சஸ்க்கு அந்த நெக்கு ஷேப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கட் ஒர்க் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கட் ஒர்க்கு, ஒரு பாக்ஸில் டிசைனு, ஒரு பாக்ஸில் கட் ஒர்க்கு, ஒரு பாக்ஸில் டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிசைனுக்குள்ளே 4 கார்னர்லேயுமே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரு 3 வச்சோன்னா அந்த முட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இது பேர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் லவங்கம் ஸ்டிச்சுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி 3 வைக்கும் போது சின்ன அரும்பு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி 4 கார்னர்லேயே ரெடி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனு கீழே ஜர்தோசி ஃபில் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர்லேயே வச்சுருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர்லேயே ரெடி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வர இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கோல்டு கலரில் கொடுத்து அந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்டியாக விட்ட பாக்ஸில் கட் ஒர்க் ரெடி பண்ணுறது. சோல்டரிங் மிஷின் வாங்கிட்டிங்கன்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் காயில் யூஸ் பண்ணுறாங்க, ஊதுபத்தி யூஸ் பண்ணுறாங்க, அதை விட பெஸ்ட்டு இந்த சோல்டரிங் மிஷினில் நீங்கள் கட் ஒர்க் போடுறது. இந்த நெக்லைனில் பார்த்தீங்கன்னா சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ண அதே நெக்லைனும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபில் பண்ணிட்டேன். பிறகு வி ஷேப்பில் சுகர் பீடு கொண்டு வந்து வச்சுருக்கேன். எல்லா இடமும் வி ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். பிறகு இந்த அரும்பு மாதிரி இந்த பாக்ஸில் வச்ச சேம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸ்டிச்சே 3 லேயர் வச்சுருக்கேன். அப்படியே சின்ன அரும்பு இருக்கிற மாதிரி, முட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ கலர் பிங்க் கலர்னால பிங்க் கலரில் அந்த ஜர்தோஸ் அந்த த்ரெட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வச்சிட்ட பிறகு அந்த கேப் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒற்றை ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு நெக்கில் என்ன டிசைன் கொண்டு வந்தோமோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த டாட்ஸ் வைக்கிறதுக்கு சேம் அதே த்ரெட் ஃப்ரெஞ்ச் நாட்டு த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அரும்பு மாதிரி வச்சுட்டு கீழே சக்ரீஸ் ஒன்று ஒட்டிட்டு சக்ரீஸ் மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டி இன்னும் ப்ளவுஸை கிராண்ட் லுக் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலரு சாரீ கலர் ரெண்டு கலருமே கலந்து வர மாதிரி அந்த டாட்ஸை ரெடி பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்குது. இது பேக் டிசைனு. ஃப்ரண்ட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே சேம் நெக்லைனு ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ளவர் மட்டும் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோஸுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் அழகாக தெரியும், அதனால் ஒரு 2 ஃப்ளவரு நல்லா ஃபுல் ஃபுல் ஜர்தோசிலேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஜர்தோசியில் போடும்போது நம் நல்லா ப்ளவுஸ் ரிச் லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் காமிக்கிறதுக்கு. எல்லா ஃப்ளவர் டிசைனில் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சு இந்த பெட்டல்ஸ் வர இடத்துலலாம் எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் சென்டரில் அந்த இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ கலர் பிங்க் கலர்னால பிங்க் கலர் கொண்டு வந்திருக்கேன், அதனால் ரொம்ப ரொம்ப அழகாக அவ்வளோ ஹைலைட்டாக நல்லா அழகாக காமிக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவர் சுற்றியுமே லீஃப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லீஃபும் எம்போஸ்டு ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு சென்டரில் ஒற்றை ஸ்டோன் கோல்டு கலர்லேயே ஒட்டியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒயிட் கொண்டு வராமல் கோல்டே கொண்டு வரும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி 2 ஃப்ளவர் ரெடி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட்டு ப்ளவுஸ் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது தமிழில் முடிச்சு தையல்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். இதில் செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, எம்போஸ்டு ஜர்தோசி ஸ்டிச்சு, ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு,
sugar bead, ரெண்டு லைன் ஸ்டோன் லேஸ் அது கோல்டு கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு, எம்போஸ்டு ரோப் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு நல்ல பட்டையாக ஒரு இன்ச்சுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்லீவ் போர்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் நான் அங்கங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைனில் ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு அவுட் இந்த பேட்டர்ன்ஸுக்கெலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்சு நாட்டு க்ளோஸோட கலரு பிங்க் கலரு, அந்த பிங்க் கலரில் அழகாக உள்ள அப்படியே சீட்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோல்டு கலரில் நடுவு சென்டரில் மட்டும் பிங்க் கலர் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரிச்சாக காமிக்குது. பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சு நாட்டே அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு ப்ளவுஸ் ஒர்க்கு ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு அழகு கொடுக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு போடுறது கொஞ்சம் ஈஸி, ஃப்ரெஞ்சு நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஜர்தோசி ஒர்க்கும் கொஞ்சம் கஷ்டம், வேலையை ஜாஸ்தி இழுக்கும் நம்மளுக்கு. அதனால் த்ரெட் ஒர்க்கு அந்த த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் கொண்டு வரும்போது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு போடும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். தச்சு முடிச்சோன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். பேக் சைடில் இந்த ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் வரும். என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் கட் ஒர்க்கு, ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு, ஜர்தோசி ஒர்க்கு, இது எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன். இந்த கட் ஒர்க் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு ஷேப் வர இடத்துல கோல்டு கலரில் நெட்டட் கிளாத் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெட்டட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த நெக்கு ஷேப் வர இடம் மட்டும். இது கல்யாண பொண்ணோட ரிசப்ஷன் ப்ளவுஸு. அவங்க பேக் சைடில் கட் ஒர்க் வேணும், கையில் கிராண்டாக ஜர்தோசி ஒர்க் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பேக்கில் கட் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். கட் ஒர்க்கு 1 inch பாக்ஸில் ரெடி பண்ணிவிட்டு 1 inch பாக்ஸில் கட் ஒர்க்கு, 1 inch பாக்ஸில் டிசைனு, அதில் சின்ன சின்ன அரும்பு வர மாதிரி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு 4 corners ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா கட்டமும் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் சாரீ கலர் பிங்க் கலர் கால லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரும்பு மாதிரி வச்சு கார்னரில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அந்த நெக்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்கில் என்ன பேட்டர்ன் கொண்டு வந்துருக்குமோ அதுக்கு ரிலேட்டடாக டாட்ஸ் வச்சுருக்கேன். சேம் த்ரெட் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு லாங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அது சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டோன் ஒன்று கீழே வச்சோடனே ஃபோட்டோஸ்க்கெலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஸ்டோன் வச்சு மேலே லாங் ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் எல்போ ஸ்லீவ் போடுறது இப்போ ஃபேஷனு. ரிசப்ஷனுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப கிராண்டாக காமிக்கும். ஸ்லீவ் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான். அதனால் ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் ஒரு சின்ன பூ வச்சுருக்கேன். பூ வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு ஜர்தோசியை சுற்றி மேலே எம்போஸ்டு ஜர்தோசி ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த எல்லா பெட்டல்ஸுமே அது ஃபாலோ பண்ணிவிட்டு சாரீ கலர் பிங்க் கலர்னால பிங்க் கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டு நடுவில் இந்த சீட்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை சுற்றியுமே கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராண்டாக ஜர்தோசி ஒர்க் வரும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதனால் சென்டரில் அந்த ஃப்ளவரு சுற்றியும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி லோட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். எல்லா பெட்டல்ஸுக்குமே லோட் ஸ்டிச்சு ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நடுவில் சீடிங் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட்லேயே கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் கொடுக்கும்போது நம்மளை சாரீ கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு நல்லா யூஸ் ஆகும். அதனால் த்ரெட்லேயே அந்த சீடிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசியிலே லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் ஃப்ளவர் பெருசாக காமிக்கிறதுக்காக லீவ் ஸ்டிச் எல்லா இடத்துலையும் லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் கோல்டு கலரு, ப்ளவுஸ் கலரு, சாரி கலர் இந்த மூணு கலர் மட்டும்தான் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட்டை யூஸ் பண்ணல, கோல்டு மட்டும் யூஸ் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது மாதிரி எல்லா அஞ்சு எல்லா சுற்றி இருக்கிற ஃப்ளவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெடி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட்டு ப்ளவுஸ் கலரில் உள்ள ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன். அவங்க ஃப்ரெஞ்சு நாட் வேணும்ன்ட்டு எனக்கிட்ட கேட்டாங்க, அதனால் ஃப்ரெஞ்சு நாட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் சொல்லித்தர அட்வான்ஸ் லெவலில் டீச் பண்ணுறேன், எல்லா ஸ்டிச்சஸும் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டிச்சஸ் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டேன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸை நீங்களும் அழகாக ரெடி பண்ணலாம். இந்த ப்ளவுஸு வெளியே கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அழகழகாக போட்டுக்கலாம், அதை நீங்கள் பிஸ்னஸ் மாதிரியாகவும் செய்யலாம், வீட்டில் இருந்தே கொஞ்சம் சம்பாதிக்கலாம், நம்மளுக்கும் தன்னம்பிக்கையாக இதை ஒன்று செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.